நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் கீமா செய்ய போறோம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு தனியா, 150 கிராம் வந்து பன்னீர். இதுதான் தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சாப் பண்ணிக்கணும், தக்காளியும் சாப் பண்ணிக்கணும். வானம் சூடாயிடுச்சு. இதுல வந்து 1-2 ஸ்பூன் எண்ணெய், இலை, கொஞ்சோண்டு சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் சோப் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இதில் போடுறேன். நான் இஞ்சி பூண்டு விழுதா போடல, எனக்கு வந்து விழுதா போடுறதோட எப்படி போடுறதோ பிடிக்கும், ஆனால் நான் அது மாதிரி போடுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி போடுங்க. நீங்க நல்லா வதங்கட்டும். இந்த கீமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும், அதனால தான் நான் டோப்பரில் போட்டேன். நான் தக்காளியும் அப்படியோ இது வளர்ந்துட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சமயத்தில் இதை மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய், நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா இந்த கடல மாவை அதில் வறுக்கிறதுக்கு தான். இதோட 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போடமா அப்டேட் செஞ்சீங்கன்னா வந்து முட்டை பொரியல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் வந்து இதுல வந்து கடல மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மசாலா மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க 150 கிராம் பன்னீரை இதில் போட்டுக்கலாம். Thank you.
ரெண்டு கொதி வந்துருச்சு. கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன், கொஞ்சமும் கஸ்தூரி மெத்தி, பன்னீர் கீமா ரெடி. பன்னீர் கீமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இது கூட எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும். பிளைன் சாப்பிட்டு கூட சாப்பிடலாம், நல்லா ஸ்ட்ராங் தான் அது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.